அது ஒரு நீதிபதி கிட்ட பேச்சு இல்லையே, நான் சோசியம் கேட்டு வரலையே, நீதி கேட்டு தான் வந்திருக்கேன் தம்பி. அவரே ஒரு பார்ட்டி, அவரே ஒருத்தரா சேர்த்திருக்கு அந்த வீர ரெட்டி. அவரை ஏன் அவரு அழைக்கல? அவர் சொல்றாரு, நான் இந்த சின்னமே கேட்கலங்க, அவங்களா கொடுத்தாங்கன்னு சொல்றாருலன்ட்டா, அதை ஒரு தடவை சொல்லுவார்ல. விவசாயி சின்னத்தில் இருக்கல, எண்ணத்தில் இருக்கு, உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி. நானே விவசாயி, நான் தான் சின்னம். இப்போ என்ன, ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தான தீரணும், ஆனால் நான் சண்டை போடுறேன், நீதிக்காக சண்டை போடுறேன். இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு எடுத்து நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்ப வைப்பேன்னா இப்படி. இப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து பாமகவுக்கு மாம்பழ சின்ன வந்து அது அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு. ஆனால் கேட்டவொடனே மாம்பழத்தை கொடுக்குறீங்க, அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே, நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி, எனக்கு அதை கொடுத்துருக்கணும், முன்னுரிமை கொடுத்துருக்கணும். இல்லை நான் இல்லைன்னா தான் நீ அவருக்கு கொடுக்கணும். அவர் முதல்ல மனு கொடுத்துட்டாரு. முன்னாடி வந்தவனுக்குன்னா அச்சாளர் உமர் என்ன சொல்றாரு, முதல்ல ஒருத்தன் வந்துட்டான்னா ஒரு கண்ணும் போச்சு, என் கண்ணை கெடுத்துட்டான்னா உடனே தீர்ப்பை சொல்லிடாதரா. அவன் யாரை கண்ணை கெடுத்தான்னு சொன்னானா, அவன் வரும்போது அவனுக்கு ரெண்டு கண்ணும் கூட இல்லாமல் இருக்கலாம்ங்கிறார். நீ முதல்ல கொடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துட்டா, இப்போ வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோறுட்டி வச்சுட்டு ஒட்டாமல் இருக்கவங்க சின்னம் இல்லாமல், இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்தில்? ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே நீங்கள் எல்லாம். கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கங்கே வச்சுட்டேங்கிறீங்க. ஒரே ஆள் நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும், நானே எல்லாம் இது பண்ணும், சின்னத்துக்கு சண்டை போடணும். நீங்க கேட்டா வீர மாதிரி வெறி சம்பம் வச்சுக்கிறதா ஆவி வெறுங்கையோட நிக்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வர்றது பைத்தியகாரத்தனம். என்ன சின்னம்னாலும் போடுவேன், எனக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, பதில் சொல்லு, ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு. முன்னாடி வந்துட்டான்னு சொல்றத நீங்க ஏற்கிறீங்களா? வந்தா அந்த மனு வாங்கி வச்சுக்க. தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவனுக்கு சின்னம் கொடுத்த? ஒரு கட்சிக்கு மூணு சின்னம் எப்படி கொடுத்தாயின்னு கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா? எப்படி கொடுத்த? அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்கண்ணே, அவருக்கு நிற்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிற்கிறீங்களா? எப்படி நான் எங்கிட்டு போய் நிற்கிறது? நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து, டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு பார்த்து. நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல, நான் சண்டை போடுறேன்ல, இது பார்க்குறவனு திரும்ப. ஆமாம், இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தெரியும்ல, இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆ போயிருச்சு சின்ன ஐயோ. பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன், ஆனால் உங்களெல்லாம் சாகடிக்காமல் செத்துருன்னு நினைக்கிறீங்களா? நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி, உங்களுக்கும் உங்கள் புள்ள வீட்டிக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன். பைத்தியக்காரப்பல் டே, உங்களுக்கும் சேர்த்தா நான் போராட்டிருக்கேன். எனக்கு வந்ததை நான் தாண்டி நிற்கிற ஆண்மையும் வீரத்தையும் என் தலைவன் எனக்கு கொடுத்துருக்கான், துணிவை எனக்கு கொடுத்துருக்கான். உங்களை மாதிரி உட்காந்து ஒரு உட்காந்த இடத்துலே பேசி பிழைக்கிற கோழைகள் இல்லை நான். ஒரு அரைக்கில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுகிறவன் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிறேன். சொல்றது சின்னம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான் போய் படுத்துருவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.